श्रीमान्वेङ्कटनाथार्यकविताचिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधार्थे अथ गुरुपरम्पराये नमः। நாலு ஸ்லோகங்களினால இந்த ஞாதிகரணம், ஆத்மாவானவன் ஞாதாவாகவே இருக்கிறான் அப்படிங்கிறதானது நாலு ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது. அதுக்கு 16 சூத்திரங்கள் இங்க இருக்கு. அந்த 16 சூத்திரார்த்தங்களை மாத்திரம் இங்க பார்த்துடலாம். இந்த ஜீவனானவன் வெறும் ஞான சுரூபம் மட்டும்தானா, அல்லது ஞான சுரூபம் இருக்கு ஆனா அஞ்ஞானத்தினாலேயோ உபாதியினாலேயோ இது வந்துருச்சு ஞானம் ஞாத்திருத்தம்ன்றது, அல்லது ஜடம்தான் ஒரு பாஷாண கல்பம் அச்சேதன கல்பம் ஆகந்தக சைதன்யம், அதாவது நையாயகன் சொல்ற மாதிரியா, அல்லது சங்கராச்சார சொல்ற மாதிரியா, அல்லது பாஸ்கர வேதாந்தி சொல்ற மாதிரியா, ஏவோ அத்வைதின்னு சொல்லிட்டோம்னாக்க சங்கராச்சாரம்னு அதுலயே பௌத்தாலெல்லாம் அடங்கிடுவா, அதே மாதிரி நையாயகனை சொல்லிட்டோம்னாக்க சார்வாகனெல்லாம் அடங்கிடுவா, அந்த மாதிரி இது இருக்கா, அல்லது பாரமார்த்திகமாக இவனுக்கு ஞான சுரூபமும் ஞாத்ருத்தம் இது குணம் சுபாவம் இது ரெண்டுமே இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். சந்தேகம் பூர்வபக்ஷி அது இல்லை, ஞானீக சுரூபம் உபநிடதம் அப்படிதான் சொல்றது. ஞாத்திருத்தம்லாம் சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் அஜ்ஞான கல்பிதம், அவைகள்லாம் உண்மையானது அல்ல, ஏதோ அஜ்ஞானம் தான் அதெல்லாம், அல்லது தூங்குற சமயத்துல நமக்கு ஞானமே இருக்கிறது இல்லை ஆகந்தக சைதன்யம் தான், இந்த மாதிரி எல்லாம் பூர்வபக்ஷம் வச்ச சூத்திரக்காரர் அது தவறு. ஞாபக அப்படிங்கிறார் ஞாகா ஜீவனானவன் ஞக ஏவ அவன் ஞாத்தா ஞாத்தாதானவன், எப்படி ஞான சுரூபம் இருக்கோ அந்த மாதிரி ஞாத்திருத்தங்கிற சுபாவமும் எனக்கு இருக்கு. ஏன் அத ஏவ போன சூத்திரத்துல ஸ்ருதே அப்படின்னு சொன்ன சனாத்மா ஸ்ருதே, அதனால ஸ்ருதே ஏவ ஸ்ருதி சொல்லிடுச்சு. ஸ்ருதி என்ன சொல்லிச்சு, அது வந்து அந்தா ஸ்ரோதா மந்தா கிராதா வசிதா அப்படின்லாம் வரிசையா சொல்லிருக்கு. அதனால இவன் வந்து சுவாபாவிகமானதுதான் இவனுடைய ஞாத்திருத்தம். ஏன்னா ஸ்ருதியே சொல்றது, ஸ்ருதியே சொல்ற சமயத்துல அது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படியானா உடனே ஒரு கேள்வி வரும், எல்லா இவன் வந்து ஞாத்தா தானே, ஞாத்தாவா இருக்கும்னாக்க இவனா விபு நையாயகன் கேட்கிறான், இவன் விபுவா இருக்கானே, விபுவா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவனை தெரிஞ்சுக்கணுமே, லோகத்துல எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். அப்ப என்ன ஆகும்னாக்க நான் இதுல வந்து மீமாம்சையில சதரஸ்வாமி கேட்கிறார், அப்போ இங்க சப்தம் சொன்னா பாரணிபுத்திரத்திலையும் சப்தம் கேட்கணுமே, பாரணிபுத்திரத்திலையும் இந்த மாதிரி இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். அது சப்த விஷயத்துல, இங்கேயோ ஆத்மஸ்வரூபத்துல ஆத்மா கணக்க விபு அவன் ஞாத்தான்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களோ, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சிருந்தாலுமே அதனால விபுத்துவம் நீ ஆனா லோகத்துல தெரியலையே, இங்க இருக்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கல, பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து விஷயம் எப்படி தெரிஞ்ச முடியும், அது முடியாது. அதனால விபுவா இருக்கான் ஆனால் ஞாத்திருத்தம் கிடையாது, ஞாத்திருத்தம் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு கேட்டா தவறு. இவன் வந்து ஆத்மா விபு கிடையாது அனுஸ்வரூபந்தான். அதுக்கு என்னென்ன உட்கிராந்தி கத்தியாகத்தினான், உட்கிராந்தி இந்த சரீரத்திலிருந்து கிளம்புகிறதல் உடம்பிலிருந்து நேர கிளம்புறான், அதே மாதிரி கதி கிளம்புறதுங்கிறது உடம்பிலிருந்து, இரண்டாவது செல்கிறான் ஏந்து அரசியலாதிபதியோ அல்லது பித்ருமா மார்க்கமோ தூம மார்க்கம் தூமயானம் அதாவது சொர்க்கம்லாம் அந்த வழியில போறான், இவன் செல்கிறான் அந்த மாதிரி ஆகதி அங்கேயும் திரும்பி வருகிறான். இப்படி இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல் உட்கிராந்தி, இரண்டாவது கதி
இருந்து செல்லுங்கள், இவ்வளவு தூரம் போறான். இவன் விபுவா இருந்தாக்க போகவே வேண்டாமே, நேரைய தொட்டு விடாமே. நமக்கு மோட்சமே கூட நமக்கு வேண்டாம். ஏன்னா விபுவா இருக்கிறதுனால நீங்களே பெருமாளை பார்த்துடலாம் இங்கே இருந்துச்சு அப்படின்லாம் கேள்வி வந்துடும். அதனால அது சொல்ல முடியாது. அதனால கதி என்ன, ஆகதி என்ன, அனுஸ்வரூபமா இருந்தாதான் இங்கேருந்து அங்க போனா, அங்கேருந்து அங்க போனா, அங்கேருந்து அப்படி திரும்பி இப்படி வந்தான், இப்படின்லாம் நம்ம சொல்லலாம். அதனால இந்த உட்கிராந்தி என்ன, உடம்பிலிருந்து கிளம்புதல் அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது கதி, இந்த உடம்பு விட்டு கிளம்பின உடனே எங்க போறான் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்துருவானா? நே இல்ல, நேரா போறான், ஊர்த்வகதியோட போறான். அது மாதிரி ஆகதி, இவன் வந்து இதை முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களோ, சொர்க்கலோகத்துல குணம் இருக்கு, அந்த சுபானுபவம் போகத்தை முடிச்சுட்டான்னு திரும்பி அங்கே இருந்து கிளம்பி வரான். இதெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க இந்த உபநிடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த மூணும் சேர்ந்து ஒரு விபுத்துவத்தை நிராகரிச்சு அணுத்துவத்தை தான் இங்க சொல்றது. ஜீவனானவன் அணுவாகத்தான் இருக்க முடியும். விபுவா இருந்தாக்கா இவனுக்கு இந்த போறது, கிளம்புறது அல்லது வருது இதெல்லாம் சித்திக்காது, அதெல்லாம் சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால இவன் அணுவாகத்தான் இருக்க முடியும். இது இந்த உத்ராந்தி என்ன, கதி என்ன, ஆகதி என்ன, இந்த மூணுத்தையும் வச்சுட்டு நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இதை வச்சுன்னு அர்த்தம் பத்தி நான் வச்சு சொல்றோம். அடுத்தது சுவாத்மநாச உத்தரையோகம், அதாவது உட்கிராந்தின கிளம்புறதுன்னு, உட்கிராந்தின கிளம்புதல், இந்த கிளம்புறதுன்னு என்ன அர்த்தம், உடம்ப விடுறதுன்னு அர்த்தம், கிளம்புறதுன்னு அர்த்தம், அது உடம்ப விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம் கூட சிந்திச்சு, அது கூட விபுவா இருந்தா ஒத்துக்கலாம். ஆனால் உத்தரையோ சுவாத்மா, இவனையே கிளம்ப போகிறான், திரும்ப வருகிறான் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிடுச்சு. ஏன்னா விபுவா இருந்தா கூட இந்த உடம்ப ஒண்ணி விட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க விபுத்துவத்துல கூட அது சிந்திக்கலாம், உடம்ப விடுறதுன்றது. ஆனால் இங்கேருந்து போறது வர்றதுன்றது விபுத்துவத்தை ஒத்துண்டா சிந்திக்காது. ஏன்னா எல்லாருடையும் வியாபித்து இருக்கிறதுனால போகவே வேண்டாமே, அப்படியே எல்லாத்தையும் பார்த்துடலாம், எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம். அதனால அப்படின்னு கேள்வி வரும். அதனால ஆனால் சுவாத்மனா தன்னுடைய சொல்லாலேயே சொல்றது, அது இங்கேருந்து போறதையும் வர்றதையும் ஸ்பஷ்டமாவே சொல்றது, அது அனுஸ்வரூபத்தை வச்சுட்டே சொல்றது. அது அணுவா இருந்தாதான் போக முடியும், அணுவா இருந்தாதான் வர முடியும். அதே விபுவா இருந்தாக்கா அது மாதிரி வர முடியாது, போக முடியாது. அது அதை வந்து இங்க சொல்றது. அதனால சுவாத்மநாச உத்தரையோ, உத்கிராந்தி கதி ஆகத்தின் மூணு இருக்கு, உத்கிராந்தி ஒப்புக்காரு. ஏன்னா அது விபுவா இருந்தா கூட உடம்ப விடுறதுதானே, அதுல ஒத்துன்னு போலாம். ஆனால் கதி ஆகத்தின் ரெண்டு இருக்கோ, இந்த கதி ஆகதி ரெண்டுமே உத்தரம் மேல இருக்குது, உத்கிராந்திக்கு முன்னாள் அப்புறம் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டுமே தன்னுடைய சப்தத்தினாலேயே சொல்லப்படுது. இவன் வந்து இப்படி கிளம்புகிறான் அதெல்லாம் அர்த்தாபத்தி கிடையாது, நம்ம ஊகிச்சு வேண்டாம். ஸ்பஷ்டமா சொல்றது தேன பிரத்யோ தேனே அப்படின்னு ஆரம்பிச்சு வரிசையாக அங்க போறான். அது மாதிரி அங்கேருந்து வரான், அஸ்மி லோகாய கர்ம, அஸ்மி லோகாய கர்மனே புனரேசி, அங்கிருந்து திரும்பி வருகிறான். இப்படி திரும்பி வர்றதுன்றது ஸ்பஷ்டமா சொல்றதுனால இதெல்லாம் அணுவா இருந்தாதான் முடியும், இதுவா இருந்தா முடியவே முடியாது. விபுவான பட்சத்துல அது முடியாது. அதனால அனுப்ப பட்சம் தான் சரி, விபுத்த பட்சம்ன்றது தவறு. அதனால அவன் கேட்டானோ இல்லையோ, இவன் வந்து எப்படி எல்லா ஞானமும் இவனுக்கு வந்துருமே அப்படின்னு கேட்டான். ஆனா வரலையே, விபுவாச்சு எல்லாருமே பறந்துருக்கானு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் அது. அதுக்கப்புறம் இல்லை இல்லை, அங்க வந்து சில வாக்கியங்கள் இருக்கு, பரிபுத்த ஆத்மா அப்படின்னா சில வாக்கியங்கள் இருக்கு, அந்த வாக்கியங்கள்லாம் இவன் வந்து மகான் அப்படின்றது, ஏஷ அஜ
அவன் மகான் ஆத்மா, மகான் அஜ ஆத்மா. இவன் மகான், மகத்துவத்தை உடையவன். அவன் என்ன நடத்தும், வியாபிச்சிருக்கவன் நடத்தும். மகான் விபு அப்படின்னு இருக்கு. விபு அப்படின்னு இருக்கிறதுனால இந்த இடத்துல ஜீவாத்மா சொல்லப்படல, ஜீவாத்மா தான் விபுன்னு சொல்லப்படுறான். அதனால அனுத்தம் எப்படி சொல்ல முடியும், அனுபவம் அசத்ருதே இருந்துச்சு. நாலாவது சொல்றது இவன் அணு அல்ல, இந்த ஜீவனானவன் அணுஸ்வரூபி இல்லை இல்லை. ஏன் அசத்ருதேகே, அசத்ருதே அதாவது அணுத்தம் சொல்லப்படல. மகான் இருக்கு, மகான் பெரியவன், பெரியவன் வியாபிச்சிருக்கணும்னு அர்த்தம், வியாபிச்சிருக்கிறதுனா விபுத்வம்னு அர்த்தம். அதனால விபுத்வம் தான் சொல்லப்பட்டிருக்கு, அணுத்தம் இங்க சொல்லப்படவே இல்லையே. அணுத்தமே சொல்லப்படாததுனால இவன் ஜீவன் வந்து அணுகு அசச்சுடேகே. அணுன்றது சுகமாகல, விபுன் தான் சுகமாயிருக்கு போதப்பட்டிருக்கு வேதத்துல. இப்படின்னு கேட்டா இதராதிகாரார் அந்த பிரகாணத்தை முழுக்க பார்க்கணும். ஒரே ஒரு வாக்கியத்திலிருந்து அசைஞ்சிட கூடாது. முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்கு, எல்லா வாக்கியங்களையும் சங்கரிச்சு அழகா சமன்மயப்படுத்தும். அப்படி பார்த்தோம்னாக்கா இதராதிகாரார் இதரன், இதரன் யாரு, ஜீவனை காற்றிலும் இலட்சணமான பரமாத்மான்னு அர்த்தம். அந்த பரமாத்மாவுடைய அதிகாரம் அவனுடைய பிரகரணம் அர்த்தம். அதிகாரம்னாக்க அவன் அவன் இது வந்து பரமாத்மாவை தான் சொல்லப்பட்டிருக்கு. பரமாத்மாவனுடைய விஷயம் தான் இங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால பரமாத்மாவை தான் விபு அப்படின்னு இங்க சொல்றது. சோறு பட்சி சொன்ன மாதிரி ஜீவனுக்கு விபுத்தமே வராது, விபுத்துவன்றது ஜீவனுக்கு வரவே வராது. அதனால பரமாத்மா தான் இங்க சொல்லப்படலாம். நானு அத்தே இதராதிகாராது, இதர சப்தத்தினால ஜீவனை காற்றலும் இலட்சணமா இருக்கக்கூடிய பரமாத்மா அவன் தான் இங்க விபுன்னு சொல்லப்பட்டான். அதனால இந்த பொறுப்பிட்டு சொன்ன மாதிரி ஜீவன் சொல்லப்படல அப்படின்னு அர்த்தம் அது. அதுக்கப்புறம் உடனே ஸ்வசப்த உண்மானாபியாம் ஸ்வசப்தம் அணுன்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அணு இந்த ஜீவனானவன் அணு அப்படின்னு சுசப்தம், அணுத்தத்தை சொல்லக்கூடிய அந்த அணுங்கிற சப்தமே இந்த இடத்துல இருக்கு. ஏஷா அணு ஆத்மா அப்படின்னு வாக்கியம். இந்த ஜீவன் இருக்கானே இவன் அணுவாக இருக்கான், அணுஸ்வரூபத்தோட இருக்கான் அப்படின்னு ஸ்பஷ்டமா இருக்கே. இப்படி ஸ்பஷ்டமா இருக்கிறதுனால இந்த இடத்துல அணுகுன்னு சப்தம் இருக்கிறதுனால ஜீவன் தான் சொல்லப்பட்டான். அத மாதிரி உண்மானம், உண்மானம்னா என்ன அர்த்தம், ஒரு என்ன சொல்ல பாருங்க, அது பாலாக்கிர சதபாகசிய சததாரி மிதசித அப்படின்னு ஒரு நெல்லு அதோட நுனி அந்த நூலோட ஒரு பாகம், அந்த ஒரு பாகம்தான் எவ்வளவு இருக்கோ உண்மானம்னா அளவு, அதுவும் உபமானம் சொல்லி அளவு சொல்றது. அந்த அளவு ஜீவனுடைய அளவு சுரூபம் எப்படிப்பட்டதுனாக்கா ஜீவன்கிறதா இருக்கான், அணுஸ்வரூபமாத்தான் இருக்கான். அது உதாரணத்தை சொல்லி சொல்றது. அதே மாதிரி இன்னொன்னு ஆராக்ர மாத்திரா ரவிதுல்ய ரூபா அப்படின்னு இருக்கு. ஆராக்ரம்னா கத்தி நுனி அல்லது ஊசி நுனி, அது அதுக்கு சமமா இருக்கான். அதை நூறா பண்ணணும், அவ்வளவு சூக்ஷமா இருக்கும், யாரால தெரிஞ்சுக்க முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி கேட்டுக்கணும். அதனால சசப்தம் அணுத்துவத்தை சொல்லக்கூடிய சப்தம் இது அணு அப்படின்னு சொல்ற சப்தமே. அந்த சப்தமானது இங்க ஏஷோனர் ஆத்மா அப்படிங்கிற வாக்கியத்துல சொல்றிருக்கு. அத மாதிரி உண்மானம், உண்மானம் சொன்னாக்க அளவிட்டு சொல்றது. விபுன்னாக்க அளவிட்டு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயும் பறந்திருக்கிறவன போய் எல்லையற்றவன் தான் சொல்ல முடியும், விபுன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க விபுன் இருக்கு, விபுன் இல்லை, எப்படி இருக்கு, அளவோட இருக்கு. அளவுன்றது சொன்னமே நெல்லோட நுனி, அந்த மாதிரி இதோட அந்த கத்தியுடைய நுனி, அந்த மாதிரி இங்க ஸ்பஷ்டமா இருக்கு. அதனால இந்த சுசப்தமும் இருக்கு, அந்த உண்மானம் அளவிட்டு சொல்றது
உதாரணம் சொல்லி சொல்றது, ஒரு அளவு எடுத்து சொல்றதுனால இந்த இடத்துல சொல்லப்பட்டவன் ஜீவன் அணுவாகத்தான் இருக்கான் அப்படின்ட்டு. அதனால பரமாத்மா சுரூபம்னுட்டு இங்க சொல்ல முடியாது. காரணம் பரமாத்மா விபு, ஜீவனோ அணுதான், அதனால ஜீவனை விபுன்னு சொல்ல முடியாது. பரமாத்மா மாதிரி இருக்கான்னு சொல்ல முடியாது. ஜீவஸ்வரூபம் அணுவாகத்தான் இருக்கு அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். உடனே அவ கேக்குறா, ஆத்மா அணுதான, லோகத்துல சுகம் இருக்கு துக்கம் இருக்கு உடம்புல. உடம்புல நமக்கு வந்து நிச்சயப்படி பார்க்கணும், சில சமயத்துல படுத்துக்கணும், படுத்துட்டாக்கா எனக்கெல்லாம் கழுத்து வழியெல்லாம் இருக்கு, தோல் வழியெல்லாம் தலானி வச்சுக்காம வெறுமா ஃபிளாட்டா படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ஆனந்தமா இருக்குது. அத மாதிரி சில சமயத்துல யோகாபியாசம், யோகாசனம் சொல்றதுனா நிச்சயப்படி பண்ணணும், பண்றதில்லை, ஏதோ பண்ணினோம்னாக்கா எவ்வளவு இதமா இருக்கு அப்படின்றோம். அந்த மாதிரி சில சமயத்துல என்ன ஏராளமா கழுத்தை திருப்பிட்டோம் வச்சுக்கோங்க, ரொம்ப வலிக்கும். ஒரு சமயம் சுகம், ஒரு சமயம் துக்கம் ஒரே இடத்துல வருது, இன்னொரு சமயம் ஒரே சமயத்துல கால் நின்றுட்டே இருக்கான், நின்றுட்டே இருக்க காலில் வலி இருக்கு, ஆனா நின்றுட்டே இருக்கிற சமயத்துல சுவாசம் அனாயாசமா வருது. அந்த சமயத்துல மாறுகிட்ட மூக்குல சுவாச குழாயில் அதெல்லாம் சுகமா இருக்குது, காலில் வலியா இருக்கு. இந்த மாதிரி பல அவயவங்கள், நமக்கு பல அவயவங்கள்ல ஒரே சமயத்துல பல அவயவங்கள் நமக்கு இருக்கு. இந்த அவயவங்கள்ல சுகம் துக்கம் எல்லாம் நம்மளால அறியப்படுறது. இப்படி அறியப்படுற சமயத்துல இவன் அணுன்னு சொல்லிட்டாக்கா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்பான், அணுவார்னா சூக்ஷமா, ஆனா உடம்பு முழுக்க சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறான், சுகதுக்கங்கள்லாம் அனுபவிக்கிறோம். ஆண்டவனுக்கு ரொம்ப திரும்ப முடியாது, வலிக்கும். பாவம் என்கிட்ட சொல்லுவார், வெளியிலடா கலை தலையெல்லாம் பிடிச்சு அழிச்சு விடுவா, சிறுவடியை பிடிச்சு அழிச்சு விடுவா. நான் நின்றுட்டே இருப்பேன், என்னை தொடவே விட சொல்ல மாட்டார், ஏன்னா சங்கடம் அவருக்கு, நம்ம நாராயணனை போய் சொல்லலாமா அப்படி அப்படின்னு. திடீர்னு அவரே கையை தூக்கி நிட்டுவார், அந்த கை வேலை பிடிச்சி எழுத்து விடுவோம், வலிக்கிறது எவ்வளவு போட சொடக்கு போடுறாம இன்னும் ஃபிட்டா எழுத்து விடணும் அப்படின்றான். கொஞ்சம் ஏடாகரமா அழிச்சுட்டோம்னாக்கா ஏய் வலிக்கிறதுடா அப்படின்னு, ஒரே விரல் அந்த விரலை இழுக்கிறோம். சில சமயம் அது பண்ணா சுகமா இருக்கு, சில சமயம் வழி வந்துடுறது. இதெல்லாம் எப்படி ஆத்மா இருக்கிறதோ ஏதோ ஒரு இடத்துல சூக்ஷமா இருக்கும் அணுவா, ஆனால் உடம்புலையோ வழி தெரியறது, சுகம் தெரியறது, அந்த உணர்வுகள்லாம் எப்படி வரும் அப்படின்னா அவிரோத சந்தனவது, அவிரோத சந்தனவது. சந்தனம் இருக்கு பாருங்க, உடம்புல பூசிக்கிறோம், அன்னைக்கே சொன்னாது உடம்புல பூசிக்கிறோம் சந்தனத்தை, மாலை தான் பூசிக்கிறோம், ஆனா ஆ முழுக்க மிக நல்ல வாசனை சொல்றது, கமகமகமான வாசனை வருது. அதே மாதிரி இந்த இது உடம்புல இருக்கிற வலி அதெல்லாம் ஒரு சந்தனத்துறை எப்படி அப்படியே எல்லா இடத்துலையும் வாசனைய சந்தோஷத்தை உண்டு பண்றதோ அந்த மாதிரி இவன் சூக்ஷமா இருந்தா கூட, சூக்ஷ்மமா இருந்தா கூட இவனுக்கு எல்லாம் தெரியும். உடம்புல காலில் வலி கையில வலி அல்லது சுகம் துக்கம் அனைத்தும் எனக்கு தெரியும். அணுவா இருந்தா கூட என்ன சுகத்துவமோ துக்கத்துவமோ எல்லாமே இவனுக்கு தெரியும். காரணம் சந்தனத்தை உடம்புல பூசிண்டா எப்படி உடம்புல இதுவா இருக்குமோ அது மாதிரி இங்க அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சொன்னேன். உடனே அதுக்கு அவன் கேட்கணா, இவரு சந்தன உதாரணம் சொல்றீங்க நீ, அதுக்கு என்ன அர்த்தம்? சந்தனத்தை எங்க எந்த இடத்துல பூசிக்கிறோமோ அந்த இடத்துல வாசனைன்னு தெரியறது, ஆனா உடம்புல ஜீவன் இருக்கான்னு சொன்ன இல்லையோ, ஜீவன் இங்க இருக்கான், ஜீவன் இங்க இருக்கான், எங்க இருக்கான் யாருக்கு தெரியும்? ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும் இல்லையோ, சந்தனமானது இங்க இருக்கு. செட்டியார்லாம் அந்த காலத்துல செவ்வாது பொட்டு, ஜெவ்வாது பொட்டுன்னு வச்சுப்பா, அந்த ஜெவ்வாதுன்றதை வச்சுட்டோம்னாக்கா நமக்கு முகமான வாசனை இருக்கும், ஜெவ்வாது பொட்டு. அவன் நெத்தியிலே வச்சுப்பா,
உடம்புல பூசிப்பா அல்லது துணி இருக்கு பாருங்க வஸ்திரத்துல பூசிப்பா இப்படி எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி பூசிந்தானாக்க என்ன வாசனை வரும், ஏன்னா அது தெரியறது நமக்கு ஏதோ ஒரு இடம் இருக்கு. ஆனா இந்த ஜீவன் எங்க இருக்கான் உடம்புல அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் ஹதயத்துல இருக்கானே, ஹதயத்துல இருக்கான்னுட்டு சுதிகள்லாம் சொல்றது, ஹிருத்யந்தர் ஜோதி அப்படின்லாம் சொல்றது. இந்த ஹதயத்துக்குள்ளதான் இவன் இருக்கான். அங்க வந்து ஹதயத்துல ஆத்மா இருக்கான், அங்க நூற்று நாடிகள் இருக்கு ஹதயத்துல இருக்குச்சு அப்படின்லாம் சொல்றது. ஆதரனால இவன் ஹதயத்துக்குள்ள இருக்கான், ஒரு உடம்புல ஹதயத்துக்குள்ள இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றதுனாலயே இந்த ஜீவனுக்கு இருப்பிடம்ன்றது தெரிஞ்சு கொடுத்து அந்த இடத்துல இருந்துட்டு எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறான், எல்லா இடத்துலையும் சுகதுக்கங்களை தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னுட்டு அடுத்த சூத்திரத்தினால சொல்ற அவஸ்திரி வைசேஷியாதி நாபகமாத் ஹிருதி அப்படிங்கிற அவஸ்திரி வைசேஷியாதி அவஸ்திரி இருத்தல் வைசேஷியா சந்தனம் சந்தனம் இருக்குன்னு சொன்ன பாருங்க, சந்தனம் இருக்குன்னு சொன்னது ஏதோ ஒரு இடத்துல இவன் இருக்கு, இந்த சந்தனம் பூசப்பட்டிருக்கு அதனால நமக்கு வந்து தெரியறது வாசனை எல்லாம். ஆனால் ஆத்மஸ்வரூபம் அப்படி இல்லையே, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொன்னா அது இங்க இல்லையே. இது அப்யூபகமாத் ஹிருதிகி, அப்யூபகமாத் ஹிருதயத்துல ஹிருதி ஹிருதயத்தில் இருப்பதாக அப்யூபகமாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன்னா உகர சொல்லிடுச்சு ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் இவன், இந்த ஆத்மாவானவன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லிட்டதுனாலயே அழகா முடிஞ்சு போயிருக்கு. அதனால இந்த சந்தனத்தை வச்சுட்டு இடம் இல்லையே, எந்த இடத்துல ஜீவன் இருக்கான் அப்படின்னா கேள்வியே வராது. அதனால ஹதயத்துக்குள்ள இருக்கிறதா ஒத்துக்கிறதுனால அங்க இருந்தபடியே உடம்பு முழுக்க எல்லா அவயவங்கள்லையும் இவன் தெரிந்து கொள்வான். இந்த மாதிரி நான் எந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்குவான். ஹதயத்துல இருக்கிறதுனால இந்த காலில் வலி, கையில சுகம், தலையில சுகம் இதெல்லாம் தெரிஞ்சுப்பான். அதனால துரோகம் இல்லை அப்படின்னு சொல்ல முடிச்ச. அதன் பிறகு அப்போ இன்னொன்னு சூத்திரக்காரர் தன்னுடைய திருவுள்ள பொடி ஏற்கனவே சந்தன திருஷ்டாந்தம் காமிச்சிட்டார். சந்தனம் எப்படி ஒரு இடத்துல இருந்ததுனாக்கா எல்லா இடத்துலையும் பரவதோ அந்த மாதிரி அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னார். ஆனால் சூத்திரக்காரர் திருவுள்ளம் அப்படி இல்லை. அவருக்கு என்ன சொல்றாருனாக்கா தன்னுடைய மதம் குணாத்வா ஆலோகத்தில் சந்தனம்ன்றது ஒரு திரவியம், கொஞ்சம் சந்தனம்ங்கிறது ஒரு திரவியம். அந்த திரவியம் அது நம்ம உடம்புல பூசணும், பூசி அது வந்து அபிரதசித்த தர்மம் இல்லை, அபிரதசித்தது பிரிக்க முடியாத வச்சு இல்லை. சந்தனம் பூசிக்கிறோம், இந்த காலத்துல சந்தனம் பூசிக்கிறதுனா அகௌரவமா பார்ப்பா, உடனே என்ன பண்றா திறமை நட்டுக்கிறதே எவ்வளவு கஷ்டப்படுறா, எல்லாரும் திறமை நட்டுக்கிறதே அசிங்கமா நினைக்கிறாளே அப்படின்னு சந்தனம் பூசிக்கிறதா இது சண்டை பூசிக்கிறா. இந்த இதை வந்து சந்தனத்தை பூஜினோம்னு நினச்சிக்கோங்களேன், நமக்கு இஷ்டம் இல்லை, அதனால என்ன பண்றோம் தளத்தை வச்சு அலமினோன்னா சந்தனம் போயிடணும். அந்த மாதிரி இந்த சந்தனம்ன்றது அபிரதசித்தம் இல்லை, பிரதசித்தம். ஆனால் பிரதசித்தனை பிரிக்க முடியும், இந்த உடம்பையும் சந்தனத்தையும் பிரிக்க முடியும். ஆனால் இது இருக்கு ஆத்மாவும் அவனுடைய தர்மபூத ஞானமும் பிரிக்கவே முடியாது. அவன் இருக்கிற பர்யந்தம் அவனோட எப்பொழுதும் தர்மபூத ஞானம் இருக்கும், அதுதான் நம்ம சித்தாந்தம். தர்மபூத ஞானம் இப்ப சங்கோஜ வித்தியாசம், மோஷத்துக்கு போயிட்டேன்னா சர்வாத்மா வித்தியாசம். எப்பொழுதுமே ஞானமானது நமக்கு இருக்கு, அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால அதை வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு வழக்கு இருக்கு, வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கினுடைய பிரகாசனத்தை பாருங்கள், கதிர் ஒளி, அந்த ஒளியானது எப்படி இருக்கும், வழக்கில் இருந்து பிரிக்க முடியாத இருக்கும். ஆனால் அதுகிட்டேருந்து வியாபிக்கும், வியாபிச்சு
அழகா எல்லா இடத்துலையும் வெடிச்சுட்டு போகுது. வழக்கு இருக்கிறதோ ஒரே இடத்துல தான், ஆனா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு காமிக்கிறது. இதுதான் குணாத்வா ஆலோகவதே அப்படின்னு சுத்திரகாரன் சொல்ற. குணாத்வா குணம், என்னது குணம் அப்படின்னா ஆத்மா அணுவா இருக்கான், அந்தந்த தேகத்துல ஹிரதயத்துக்குள்ள இருக்கான், அந்தந்த தேகத்தினுடைய ஹிரதயத்துக்குள்ள இருக்கான். அப்படி இருந்தாலும் அவனை விட்டு பிரியாம இருக்கக்கூடிய குணம் அது என்னது? இந்த ஞானம்ன்றது. அது திரியமாவும் இருக்கும் குணமாவும் இருக்கும், ரெண்டும் உண்டு. சுபாவம் தர்மம் என்கிறோம், அது பிரிக்க முடியாம இருக்கு. எப்படி என்ன? ஆலோகவசம். ஆலோகம்னு தீபம் அர்த்தம், விளக்கு. விளக்கு எப்படி எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கோ, இருக்கிறது ஒரே இடம்தான், அது எப்படி வியாபிச்சது? தன்னுடைய பிரகாசத்தை கொண்டு வியாபிச்சது. அதனாலதான் நம்ம சொன்ன மொழி பிரபாவான் சீதையா தேவியா பரமவியாம பாஸ்கரா பிராட்டியான பிரபை. அந்த பிரபைய பாஸ்கரனான சூரியன் விடவே மாட்டானாம். ரெண்டு பேரும் ஒன்னாதான் சேர்ந்திருப்பா. அனன்யான அகவேனாகும் பாஸ்கரேன பிரபாயத்தா அப்படின்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம், ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி வர்ணிக்கிறார் பிராட்டி சொல்றதாக. அந்த மாதிரி இவனும் இந்த ஆத்மா இருக்கானே, இந்த ஞானத்தை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான், அந்த ஞானத்தை கொண்டே எல்லாம் தெரிஞ்சான் அப்படின்றது. அதனால குணாத்வா ஆலோகவது அப்படின்னு ஒரு சித்தாந்தம். இல்ல இங்க வந்து என்ன பண்றான்னாக்கா, ஒரு கேள்வி கேட்கிறான். விஞ்ஞானம் யஜ்ஞம் தனுக்கே கர்மானி தனு சேப்பிச்சே அப்படின்னு வாக்கியாச்சு. நீ வந்து ஞாத்தான்னு சொல்லிவிட்ட, நீ ஞாத்தான்னு சொன்னியானாக்கா இங்க என்ன இருக்கு? விஞ்ஞானம் யஜ்ஞம் தனது என்ன இருக்கு? ஞானமே யஜ்ஞம் தனத்தே கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. கர்மானி தனு சேப்பிச்ச, அதாவது யஜ்ஞம் தனதேன்னா வைதிக கர்மான், கர்மானி தனத்தே அப்படின்னா லௌகிக கர்மா. அப்ப என்ன? ஞானம் தான் பண்றது, ஞானம் தான் பண்றது இது அப்படின்னா. அதனால நீ ஞாத்துவத்தோன்னு நூத்தன் இருக்க, அப்ப ஞாதா தான் பண்றான் அப்படின்னு வரும். ஆனா அதுலயே விஞ்ஞானமே லௌகிக கர்மாக்களை அனுப்பிக்கிறது அப்படின்னு இருக்க. அப்படி நாளுக்கு நீ சொல்றது ஞாதா, இந்த ஞான விஞ்ஞானம் அதற்கான வேறுபட்ட தர்மம் ஒன்னு இருக்குன்னு சொல்றது எப்படி முடியும்? எனக்கு வாக்கிய விஞ்ஞானம் எங்கேன்றது என்ன இருக்கு, அது நீ எப்படி சொல்லுவே அப்படின்னுட்டு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் சொல்ற, எதிரேக்கோ கந்தம் அது அதான் அது தரிசகி. அதாவது இந்த பிருத்திவி லட்சணம் சொல்ற, பிருத்திவி லட்சணம் சொல்லிச்சு எப்படி சொல்ற அப்படின்னாக்க, கந்தவதி பிருத்திவி அப்படிங்கிறார். பிருத்திவியானது கந்தத்தை உடையது, வாசனையா இருக்கிறது எதுவோ அது பிருத்திவி அப்படின்னு சொல்றா. மனம் வாசனை அது பிருத்திவியினுடைய குணம். இவ கந்தவதி பிருத்திவின்னு சொன்ன என்ன அர்த்தம்? கந்தா இருக்கிறதுனால கந்தமானது பிருத்திவிக்கு குணம். அந்த மாதிரி ஞானமானது இந்த ஜீவனுக்கு குணமா இருக்கு, சுபாவமா இருக்கு. இதான் வெதிரேகோ கந்தவதி. எப்படி அப்படின்னா அங்க வாக்கியமே ஜானாத்தியவாயம் புருஷா அப்படின்னு இருக்கு. ஜானாத்தியவாயம் புருஷான்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே இவன் அறிந்து கொண்டே இருக்கிறான், எப்பொழுதும் அறிஞ்சிட்டு இருக்கான், ஞானத்தை தெரிஞ்சுட்டே இருக்கான். தெரிஞ்சுட்டு என்ன அர்த்தம்? தன்னுடைய சுரூபம் வேற, தெரிஞ்சிக்க உபயோகப்படுற ஞானம் வேற, தெரிஞ்சிக்கப்படுற வஸ்து வேற. ஞானம் ஞாதா நேயம் மூணா பிரிச்சு கொள்ளணும். இந்த மாதிரி ஸ்பஷ்டமா இருக்கே, ஸ்பஷ்டமா இருக்கச்ச அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால எதிரோ கந்தவது சதாது தரிசகத்தி ஞானாத்தேவாயம் புருஷா இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் இந்த மாதிரி தரிசகத்தி காமிக்கிறது, ஞானம் வேற, ஆத்மஸ்வரூபம் வேற அப்படின்னு சொல்றது. சர்வோதிக்கு ஞானம் வேற, தர்மஸ்வரூபம் வேற. தர்மஸ்வரூபன்றது ஆத்மஸ்வரூபம்,
தெரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்றதுன்னா தர்மபோதம் ஞானத்தை சொல்றது அப்படின்றதுனால தோஷமே இல்லை இது. அதனால அகம் இடம் அகம் ஜானாமின்னு சொல்றோம் அதே உதாரணம் அத மாதிரி இங்க எடுத்துக்கணும். ஆகவே தோஷம் இல்லை இந்த கேள்வியை வரது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டார். அடுத்த சூத்திரம் தனியா இருக்கிறது தனியா இருக்கு. விஜ்ஞாதோ விஜ்ஞாதேஹே விபரலோகோ விஜ்யதே அப்படின்னு வாக்கியம். விஜ்ஞாதாவான ஜீவன் ஆத்மா அவனுக்கு இந்த ஞானம் இருக்கு பாருங்கோ. அந்த ஞானம் ஞானத்திலிருந்து லோபமே வராது, அதாவது அழியவே அழியாது. அவன் அனுச்சித்தி தர்மா அப்படின்றது உச்சேதம்னாக்க அழியிறது, அனுச்சித்தின்னாக்க அனுச்சித்தின்னாக்க அழியாம இருக்கிறது. இவனுடைய தர்மம் இருக்கு பாருங்கோ ஞானம்ங்கிற தர்மம் சுபாவம் அது அழியவே அழியாது, எப்பொழுதும் அது இந்த ஜீவனோட சேர்ந்தே இருக்கும். அப்படிப்பட்ட தர்மத்தை உடையவன் அழியாத நித்தியமா இருக்கக்கூடிய இந்த ஞானம்னு ஒரு குணம் இருக்கே தர்மம் அதை இவன் தெரிய மாட்டான் சேர்ந்திருப்பான் அப்படின்னு ஸ்லோகம் வசனம் சொல்றது. பிரகதாரண்யம் பண்றது பிரதக் உபதேசார் ஞான வேற ஞாத்தா வேற அப்படின்னு ஸ்பஷ்டமா பிரித்து சொல்றது. அதனால கேவல ஞான சுரூபம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்ற மாதிரியோ அல்லது சாங்கியம் சொல்ற மாதிரியோ தான் சொல்ல முடியாது. பிரதகோபதேசாத்னா எடுத்து சரி அப்படின்னா விஜயானம் விஜயத்தனத்தை இந்த விஜயானமாகிற ஆத்மாவானது தியாகத்தை பண்றது அந்த மாதிரி கர்மானித்தனத்தை இருக்கு லௌகீக கர்மாக்கள்லாம் ரொட்டிக்கிறது அப்படின்லாம் இருக்கோல்லையோ. இப்போ அதுக்கு நீ என்ன பதில் சொல்வேன்? அப்ப விஜ்ஞாதா யஜ்யத்தனத்தை தான் சொல்லணும். ஆனா விஜயானம் யஜ்யத்தனத்தை எப்படி இருந்தது அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சூத்திரக்காரர் சொல்றார் தத்மசாரத்வாத்து சத்யபதேச பிராஜ்ஞவத் அப்படிங்கிறார். அன்னைக்கா சொன்ன பாருங்க என்னது ஒருத்தனை பார்க்கிறோம் மகா புத்திசாலியா இருக்கான் அப்ப பார்க்கச்சே இவனுக்கு உடம்பு முழுக்க மூளை உடம்பு முழுக்க இவனுக்கு புத்தி தான் மூளைதான் இருக்கு புத்தி தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம் உடம்பு முழுக்க மூளையா இருக்கு இது உபச்சாரம். ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்கோ ஆத்மஸ்வரூபமும் இவனுடைய ஞானமும் சாரமா இருக்குது அதான் இவனுக்கு சாரமே. ஏன்னா ஞானீக ரசம் இந்த ஜீவன் ஆனந்தைக ரசம் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்றதுக்கும் இடத்தெல்லாம். அதனாலதான் ரசக்ரஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி ரசக்ரஹ்யேவாயம் லப்த்வா ஆனந்தி பவதி அது ரசமயமா இருக்கானா பெருமான பத்தி சொல்லச்சு நாராயணீயத்துல இவர் சொல்ற நாராயண பட்டாத்திரி குருவாயூர் பெருமான பத்தி சொல்லச்சு சொல்றோம் லாவண்யஸ் ஏகசாரம். லாவண்யம்னா என்ன அர்த்தம்? அழகெல்லாம் சேர்ந்து சமுதாயமா சொல்றது லாவண்யம். அந்த லாவண்யமே ஒரு ரசம் அழகனுடைய ரசம். அதுக்கும் ஒரு ரசம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பெருமாள் இருக்கேன் குருவாயூரப்பன் லாவண்ய சேகசாரம் அப்படிங்கிற நாராயணீயத்துல. அத மாதிரி பெருமாள் எப்படி இருக்காருன்னாக்கா ஆனந்த கேசமா இருக்கான் ஜி. அது சாரமே அதான் அந்த சாரம் தான் இருக்குது. அமாரி ஜீவஸ்வரூபம் ஞானீக சாரம் ஞானசாரமா இருக்கும். அதனாலதான் தத்குண சாரத்வாத்து அது எப்படின்னா இந்த தூன்றதுனால பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் தள்ளப்படுறது. தத்குண சாரத்வாத் விஜயானங்கிற ஒரு இது இருக்கு குணம் இருக்கு பாருங்கோ அதுவே ஆத்மாவுக்கு சாரமா இருக்குது. அதனால தத்யபதேச அந்த மாதிரி உபதேசம் விவகாரம் அதாவது இந்த ஜீவனானவன் விஞ்ஞானம் விஞ்ஞானமாகவே இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. தத்குண சாரத்வா அந்த குணமாயே சாரம் அப்படி இருக்கான் ஞானீக சாரம் அப்படி இருக்கான். ஞானம்தான் இந்த உடம்பெல்லாம் சாதாரணம் பகவத்கீதையில ரொம்ப அழகா பெருமாளதெல்லாம் உபதேசிக்கிறார் ஞானசாரமா இருக்கான் இவன். எப்படி என்ன பிராஜ்ஞவத்து
எதேச ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே அவன் ஆனந்தமயன், ஆனந்தமயனான எம்பெருமான ஆனந்த குணக்கண்ணு காமிக்கிறது. எதேச ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் அப்படின்னு ஆனந்தகா, ஆனந்தகாக்க குணத்தை இட்டு குணிய சொல்றது. ஆனந்தமயனா இருக்கான், ஆனந்த ரசமா இருக்கான், ஆனந்த சாரமா இருக்கான் எம்பெருமான். அதனால அதை கொண்டே இவர் சொல்லச்ச திருவங்கியாழ்வார் நந்தாவிளக்கே அப்படிங்கிறார். நந்தாவிளக்கேன்றதுக்கு தேசிகன் ஷேமத் ரகசியத்திலே சாரத்தில் எடுத்திருக்கார். நந்தாவிளக்கேன்னு என்ன அர்த்தம்? அவனுடைய ஞானமானது எப்பொழுதுமே குறையாது, பிரகாசிச்சுட்டே இருக்கும். ஆனந்தம் பிரகாசிக்கிறது, ஞானம் பிரகாசிக்கிறது, அப்படி இருக்கு அவனுடையது பெருமாள். அந்த மாதிரி நமக்கும் நம்முடைய ஞானமானது எப்பொழுதும் நம்மளோட சேர்ந்திருக்கு சாரமா, அவனுக்கு ஆனந்தம் சேர்ந்திருக்கா மாதிரி. அத மாதிரி இருது தத்குண சாரத்வாத்து தத் உபதேச. அது மாதிரி ஞானம் விஞ்ஞானம் விஜயந்தம் எல்லாம் சொல்றிருக்கு. எப்படியானால் பிராஜ்ஞாவது ஆனந்தமயனான பரமாத்மாவ ஆனந்த அப்படின்னு சொல்றது உபனிஷத். ஆனந்தமயம் தான் சொல்றோம், அல்லது ஆனந்தின்னு சொல்லலாம், ஆனால் ஆனந்தகா அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் பாருங்க ஆனந்தி அப்படின்னா அது புள்ளிங்கம் பிரமாணம் சொல்றது. ஸ்திரீகளுக்கு இப்ப ஆனந்தின்னு பேர் வந்துருச்சோம், புருஷா வச்சிருந்தாக்க அவளுக்கு அரியாசம் சொல்லுவா. உண்மையிலேயே ஆனந்தின்றது பரமாத்மா சொல்றது அது. அதனால ஆகவே பிராஜ்ஞத்தையும் இந்த சூத்திரார்த்தம் சொன்னார். அதுக்கப்புறம் இது ஏன் இந்த மாதிரி குண குணத்தை சொல்ற சப்தம் குணிய சொல்லணும்னு சொல்ற அப்படியானாக்க, அதாவது குணத்தை சொல்ற சப்தம் குணிய சொல்லும். குணம்ன்றது ஞானம், அந்த குணமாகிற ஞானத்தினால குணியான தர்மிய சொல்றதுன்னு சொன்னாக்கா அது லட்சணையா போயிடுமே. ஏன் அது மாதிரி சொல்லணும்? அது தோஷமாச்சு என்ன? அந்த மாதிரி தோஷம் இல்லை. ஏன்னா இது இந்த ஆத்மா நித்தியமானது. ஆத்மா எவ்வளவு நாள் எவ்வளவு நித்தியமா இருக்கோ எப்பொழுதும் இருக்கு, அதனால அவனுடைய ஞானம் குணமும் எப்பொழுதும் இருக்கும். அதனாலதான் பாருங்க ஆத்மஸ்வரூபத்தை சொல்லச்ச உடம்ப சொல்லி சொல்ல மாட்டா பெரியவா, உடம்ப சொல்லி சொல்லக்கூடாது. நாராயணனை கூட்டுவா அப்படின்னாக்கா நாராயணன் வயதான கிழவ மாதிரி இருப்பான், நாராயணன் தலை வழுக்க விழுந்திருக்கும். இதெல்லாம் என்னது? உடம்புக்கு அடையாளம் தான். ஏன்னா நாராயண பேரை எந்த இல்லையே, என் ஆத்மஸ்வரூபத்துக்கு நாராயணன் பேர் கிடையாது, பகவானுக்கு இருக்கிற பேர் அது. என் சுரூபம் என்ன? விஞ்ஞானம் ஆத்மா ஜீவாத்மா, அதுதான் என்னுடைய பேரே, அதனுடைய பேரே அதானது. அதனால இந்த இடத்துல அது எவ்வளவு நாள் நாம் இருக்கோமோ அவ்வளவு நாள் இந்த ஞானமும் குணமும் நம்மளோடய சேர்ந்திருக்கு. நம்மளோட நித்தியம் நித்தியமா போயிட்டதுனால நமக்கு எப்பொழுதும் இந்த ஞானங்கிறது குணம் சேர்ந்து இருக்கும். அப்படி சேர்ந்து இருக்கிறதுனால கடைசி பர்யந்தம் அத இந்த மாதிரி விவகாரம் விஞ்ஞானம் யஜ்யம் தனதே அது சொல்றது. யாவது ஆத்மபாவித்வாச்ச ந தோஷ, யாவது ஆத்மபாவி இந்த ஞானம் குணமானது சுபாவமானது தர்மமானது. இந்த ஆத்மா எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் அவனோட சேர்ந்தே இருக்கும், அவனும் நித்தியன், அதனால நித்தியமா இருக்கும். அதனாலதான் விஞ்ஞானம் யஜ்யம் தனதேன்னு சொல்றது. ந தோஷா தத் தரிசன, பசுமாடு இருக்கு, பசுமாட்டுக்கிட்ட கோத்தொன்னு இருக்கு, கோத்தொன்ற குணம் இருக்கு அதுக்கு சுபாவம், அதை வச்சுட்டுதான் இது பசுமாடு அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அந்த பசுமாடு எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் கோத்தொன்றது பசுமாடோட சேர்ந்திருக்கு. அந்த மாதிரி அது தத் தரிசனம் இதை பார்க்கிறோம். ஏன்னா இது சுரூப நிர்பக தர்மம், நமக்கு விஞ்ஞானம்ன்றது சுரூப நிர்பக தர்மம். பகவானுக்கு சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் ஸ்ரீயப்பதித்துவம் இது இந்த ஆறும் அவனுக்கு சுரூப நிர்பக தர்மங்கள். நமக்கு பின்னாடி வரப்போறது இது, நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா ஞானம் தான் நமக்கு, ஞானத்துவம் சேஷத்துவம் அணுத்துவம் நியாமியத்துவம் இதெல்லாம் நமக்கு இருக்கு.
அதுல ஞானம் ரொம்ப பிரதானமானது. அது மாத்திர நாம சுயம் பிரகாசம் எது சே அப்படின்னு இருக்கு. யாவதாப்து பாவித்வா சே அப்படின்னு சே அப்படின்னாக்கா இவன் சுயம் பிரகாசமா நடந்து இருக்கான், ஜீவன் இருக்கான் அப்படின்னு அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதனால விஞ்ஞானம் யஜ்யம் தனதுன்னு சொன்னா தவறு அல்ல. உடனே அவன் கேட்டான், நையாயிகன் கேட்கிறான், ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான், தூங்குற சமயத்துல அவனுக்கு ஞானமே இல்லையே, தூங்குற சமயத்துல ஞானமே இல்லாததுனால இவன் ஆகந்தக சைதன்யம் என்ன இருக்கு? ஆகந்தக சைதன்யம் வரும் போகும், பாஷாண கல்பம் அந்த மாதிரிதான் இருக்கும். அவன் மூர்ச்ச விஷ மயக்கம் அடைஞ்சு போயிட்டான். மயக்கம் அடைஞ்சிடுவான்னாக்கா அவனுக்கு எப்படி வரும்? ஞானமே இல்லையே. அப்படின்னா ஞானம் இல்லைன்னு சொல்லாத, அப்பவும் இருக்கு. ஆனால் அப்ப பகவானுடைய சேர்ந்திருக்கான், சதாசம் மிததா சம்பன்னோபதின்னு வாக்கியம், பிரம்மத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால அப்ப நம்ம அனுபவிக்கிறது நமக்கு வெளில தெரியல. மூர்ச்சாவஸ்தையிலையும் அது மாதிரிதான், அது வெளியில தெரியல. அதே நம்ம முடிச்சுட்டு வந்தோம்னா வெளில தெரியறது. அது அன்னைக்கே ஒரு சொன்ன இது, அது ஆத்மாதிகரம் சொல்லச்சு. அதை இப்ப சொல்ற, ஒரு புருஷன் பிறக்கிறான், குழந்தை பிறந்ததுன்னாக்கா அந்த குழந்தை ஆனா பெண்ணான்னு இது ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்றோம், ஆண் பிள்ளை, பொம்பளைன்னா பொம்பளை பையன். ஏதோ நம்ம சில குறிகளை பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த புருஷன் சொன்னதுனால உடனே இவன் வந்து குழந்தை கத்துப்பானா, இந்த பிறந்துட்டானே இவன் குழந்தை கத்து சாமர்த்தியம் இருக்கா, அந்த பும்சம் இருக்கான்னு, அந்த பும்சமானது இப்ப உண்டாகாது, அதனுடைய தாது விருத்தி ஆகணும். தாது விருத்திங்கிறது எப்ப வரும்? எவ்வளோ அவஸ்தையில வரும்? அது புருஷனோ ஸ்திரீயோ யாரா இருந்தாலும் அப்பதான் வரும். அதனால குழந்தை பிறந்துருச்சோ பும்சம் உள்ளுக்குள்ள அடங்கியிருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு விருத்தியாக விருத்தியாக அந்த பும்சமானது வெளியிடும். புருஷத்துவம், இவன் புருஷன் அப்படின்றது எப்ப வெளியா வெளில வரும் அப்படின்னா, இவன் வந்து நல்லா வாலிப வயசு எவ்வளோ தொடஞ்சாதான் வரும், அப்பதான் வெளிப்படுறது. அதுக்காக அவன் புருஷனே இல்லைன்னு சொல்லலாமா? ஒரு குழந்தைய பார்த்துட்டு, ஒரு குழந்தைய பார்த்துட்டு புருஷன் இல்லை, ஒரு பெண் குழந்தைய பார்த்துட்டு பெண் இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் புதுசம் இருக்கு, வெளியில தெரியல. எப்ப வரும்? எவ்வளோ தேவஸ்தைகள்ல தான் வரும். அதனால இது தவறு கிடையாது. அதனால தூக்கத்துல இல்லையே, அதனால இவனுக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது சொல்ற பும்ஸ்வாதிபத்து தூ அஸ்ய சதக அபிவியக்தி யோக. ஞானம்ன்றது இருக்கு, ஆனால் அபிவியக்தி வேணும். அபிவியக்தி இருந்தால்தான் தெரியும். நம்ம வந்து கனவு காண்றோம், கனவு காணிச்சா நமக்கு தெரியுறதா இல்லையா? எங்கெங்கயோ போறோம், எங்கெங்கயோ வரும், சுகத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம், என்னென்னவோ கனவு வருது. அந்த மாதிரி கனவு எல்லாம் வருது. அப்போ தூங்கிட்டு இருக்கான், ஞானமே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொப்னாவஸ்தையில ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை வச்சிருந்தா எழுந்தனவுன்ன ஒரே குழப்பமா கனவுன்றோம். சில சமயம் அற்புதமான கனவுன்றோம். உதாரணம் என்ன இருக்கு? அதனால இந்த மாதிரியாக இன்னும் அழகான உதாரணம் பார்த்துக்கோங்க. தும்ஸ்துவாதி வத்து அஸ்ய சுதகா அஸ்ய ஞானஸ்ய. இந்த ஞானம்ன்றது இருக்கு, ஆனால் எப்போ அது வெளில வரும்? அது அது கால வரிசையா வெளில வரும். நமக்கு வந்து ஞானம்ன்றது எப்பொழுதும் இருக்கு, தூங்குற சமயத்தில் நமக்கு தெரியல, ஆனால் முழிச்சுன்னு இருக்குச்சே சொப்னம் காணச்சே அந்த சமயத்தெல்லாம் தெரியறதே. அதே மாதிரி தான் இங்க தூங்குற சமயத்துல இருக்கு. தூங்குறது ஏன் இல்லை அப்படி தெரியல, என்ன வெளியில வரல அபிவியக்தி. அதுக்குதான் உதாரணம் புருஷத்துவம் ஸ்திரித்வம் புன்ஸ்துவாதி ஆதிசத்தம்னா இருக்கு. அதனால புருஷத்துவமோ ஸ்திரித்வமோ இவெல்லாம் இல்லாட்டா கூட வெளியில வெளியில தெரியல, குழந்தையா இருக்குச்சு, ஒரு சின்ன பையனா இருக்குச்சு, ஆனால் ஒரு வாலிப வயசு அதுவாகிட்டு, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அபிவியக்தி யோகாது அப்புறம் நித்தியோபல ஜனபலத்தை தொடங்க அந்நதரணியமோ வா அந்நதாம். இதுவரை இந்த ஜீவனானவன் அணு ஞாத்தா நித்தியமானவன் விபு இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து, ஆனால் இப்ப வந்து இந்த ஞானமே ஆத்மா, அத மாதிரி
இவன் விபு சர்வவியாபி ஜீவன் அப்படின்னு நீ சொல்றோ இல்லையோ அதை இப்ப துஷிக்கிறார். அந்யதா நீ ஆத்மா வந்து ஞான ஒண்டிதான் அது விபுதான் அப்படின்னு நீ சொன்னையானாக்கா மூணு தோஷம் சொல்ற. நித்திய உபலப்தி அனுபலப்தி, அதாவது ஞானம் எப்பொழுதுமே தோன்றிட்டு இருக்கணும். முதல்ல என்ன, ஞானம் எப்பொழுதுமே தோன்றிட்டு இருக்கணும் இல்லையே, தெரிஞ்சுதான் இருக்கு, நம்ம எல்லாம் பார்க்கறது. அதாவது நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு நமக்கு தெரியுது, அது இடத்துல நான் இல்லை அப்படின்னு இருக்கு. புரியுதுங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இப்ப காஞ்சிபுரத்துல சுதர்சன் நகர்ல என் ஆத்துல உட்கார்ந்துட்டு பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், நான் சன்னதி ரீதியிலேயோ திருப்பதியிலேயோ மெட்ராஸ்லயோ எங்கேயுமே நான் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா, இதான் அர்த்தம் இது. ஆனா நீ வந்து ஞானம் எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் ஞானம் பிரகாசிக்கும் அப்படின்லாம் சொன்னியானாக்கா அதுக்கு விரோதம் இது. நித்திய உபலப்தி அல்லது நித்திய அனுபலப்தி ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அப்படி இல்லை நமக்கு சிறுதனையும் தெரியும் சிறுதனையும் தெரியாது. ஞானம் விபுவா இருந்தாக்கா எல்லா இடத்துலயும் இருக்கணும், ஞானம் இருந்தா எல்லா இடத்துலயும் இருக்கணும், அது இல்லையே. நான் இங்க இருக்கேன் அந்த இடத்துல நான் இல்லை, ஆனா நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா நான் எல்லா இடத்துலயும் இருக்கணுமே, அது இல்லை. அதே மாதிரி ஞானமானது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும், அப்போ அதுவும் அதுவும் விரோதம். இந்த இடம் இப்ப நான் விபுவா இருக்கிற பட்சத்துல ஞானம் நான் இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கணும் இல்லையோ, இந்த விஷயமானது எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நான் ஞானம் தான் விபுவாச்சே. அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் விபுவாச்சே, விபுவா இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இவன் தெரிஞ்சுக்கணும், ஆனா தெரிஞ்சுக்கலையே, எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கல. நீ சொல்ற பிரகாரம் பார்த்தா விபுவா இருந்தாக்கா இவன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறதுனால இவன் சொல் இவனுடைய ஞானமானது ஞானமானது எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும், ஆனா அது தெரியல, அல்லது எப்பவுமே தோன்றாம இருக்கும் சொல்லணும், எப்பொழுதுமே பிரகாசிக்காது, எப்பொழுதுமே பிரகாசிக்காது அப்படின்னாக்கா அதுவும் தோஷம். அது ஏன் அப்படின்னாக்கா எப்பொழுதும் தெரிஞ்சுதான் இருக்கு லோகத்துல நமக்கு இருக்கே, நான் இங்க இருக்கேன், நான் இதை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு லோகத்துல இருக்கா இல்லையா, ஒரேடியா தோணாமனும் இல்லை, ஒரேடியா தோன்றுன்னு இல்லை, தோண தோன்றுக்கிறதுனா பிரகாசிக்கிறது, ஒரே இடமா ஒரே மாதிரி பிரகாசிக்கிறதே கிடையாது எப்பொழுதும். அதே மாதிரி பிரகாசிக்காமலும் இருப்பதில்லை, சிறுதனியத்துல பிரகாசிக்கிறது சிறுதனியும் பிரகாசிக்கிறது இல்லை. ஆனா உன் சித்தாந்த பிரகாரம் பார்த்தோம்னாக்கா எல்லாமே விபரீதமா போயிடும், ஒன்னும் அதாவது ஒன்னும் விபுவா இருந்தாக்கா எப்பொழுதும் பிரகாசிக்கணும் அல்லது எப்பவும் பிரகாசிக்க கூடாது. ஆனா லோகத்தில் அப்படி இல்லை, எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் பிரகாசிக்கணும் அல்லது எப்பொழுதும் எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் பிரகாசிக்க கூடாதுன்னு நீ சொல்லணும் நியமம். அப்படி நீ சொன்னியானாக்கா உன் சித்தாந்தத்துக்கே விரோதமாயிடும், அது நீ வரவே வராதது. அதனால நித்திய உபலப்தி அனுபலப்தி பிரசங்க அந்யதா நியமோவா அந்யதா அந்யதா நீங்கள் கணக்க விபு ஞானமே ஆத்மா அது விபுவாவே இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னாக்க அப்ப நித்திய உபலப்தி பிரசங்கம் நித்திய அனுபலப்தி பிரசங்கம் அல்லது அந்யதா நியமம் தோன்றும் தோன்றாமல் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுன்னு பெரிய தோஷங்கள்லாம் வரும். அதனால ஜீவஸ்வரூபமானது விபு இல்லை, ஜீவனானவன் ஞானம் மாத்திரமே அப்படின்னு சொல்ல முடியாது. வேற என்ன இருக்கு அப்படின்னாக்கா தர்மபூத ஞானம் இருக்கு, தர்மியான ஜீவன் இருக்கான், அவன் ஞானீக சுரூபன் ஞானீக குணகன் அந்த மாதிரி அணுவா இருக்கானவன். இப்படி சொன்னதுனால எங்க சித்தாந்தத்துல உபரண சொன்னவைகள்
லோகத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் இது அத்தனையும் சரியா போயிடுச்சு. அதனால இந்த மாதிரி 14 சூத்திரங்களால சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் இந்த மாதிரி மகான்கள் எல்லாருமே அழகான அர்த்தத்தை நமக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துட்டா. அதனால ஜீவன்றவன் ஞாதா ஞானஸ்வரூபி அந்த மாதிரி அணு அணு அற்பான் அப்படிங்கிறது இந்த அதிகரணத்தினால சித்தமாச்சு. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.